இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2022 நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய கனவுகள் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சாத்தியமாக்கும்னு நம்பலாம். யூஸ்வலாக ஒரு விஷயம் இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க, டஃப் டைம்ஸ் வில் ஆக்சுவலி டீச் யூ ஸோ மெனி திங்ஸ். அதாவது கஷ்டமான காலகட்டங்களில் நம்மளுக்கு நிறையா கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையும். அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ பி அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நம்ம தான் நினச்சி போயிடா எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமான காலம், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு சமையான எக்ஸாம்பிள். அவர் தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஃபவுண்டராக இருக்கிறாரு, ஆனால் ஹீ வாஸ் ஆக்சுவலி ஃபயர்ட் ஃப்ரம் த சேம் கம்பெனி. ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் ஓடினதுக்கப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சொல்கிறாரு, என் லைஃப்லேயே வந்து எனக்கு நடந்த பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிலேருந்து என்னை வந்து ஃபயர் பண்ணது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே லைன்ஸில் அலோக் கெஜ்ரிவால், இந்தியன் கேமிங் ஆண்டர்பிரனர், ஸ்டார்ட் அப் ஸ்பேஸில் வந்து தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஸோ அவரும் இதே ஒரு ஃபேஷனில் வந்து அவர் கம்பெனியை விட்டு வெளில அனுப்புனாங்க. சம்திங் சிமிலர். ஓகேயா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கூர் வரிக்கூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கூர் வரிக்கூ வந்து சமீபத்தில், அதாவது நேற்று நைட் வந்து அவர் வந்து ஒரு சில ட்வீட்ஸ் போட்டிருந்தார், ஒரு த்ரெட் மாதிரி போட்டிருந்தார். ஸோ அதிலேருந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டேக்அவேஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மேல் ஓரியன்ட் சேனல். அதாவது ஆடியன்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து ஹெவி வெயிட்டாக வந்து பசங்க தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து பெருசாக கிடையாது, லைக் லெஸ் தென் 15% தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு ஃபீமேல் சப்ஸ்கிரைபர் வந்து சமீபத்தில் வந்து நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஏன் நீங்கள் வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து ஏன் நீங்கள் வந்து விட்டுறீங்க, அவங்களுக்குன்னு நிறைய கண்டென்ட் நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியல அது ஏன் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இல்லை என்னால் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியலையா அப்படின்னு தெரியல. ஸோ ஐ சரி ஓகே பார்க்கலாம், அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சா மேபி வந்து மேபி இந்த ஃபியூச்சர் அது நடக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான். பட் ஆனால் பாயிண்ட் அவங்க சொல்ல ட்ரை பண்ணது என்னென்னா, இந்த ஃபீமேல் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லேடிஸாக இருக்கிறவங்க இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாருடைய ஐடியாவும். ஸோ அட்லீஸ்ட் எக்கனாமிக்கலாக வந்து அவங்க யாரையும் எதிர்பார்க்காம ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாமே. நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறைமுகமாக வந்து எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஓகே, அவங்க வந்து விமனுக்கு மட்டும் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அங்கூர் வரிக்கூ என்ன செஞ்சுருந்தார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் விமன், இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் மென், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் குரூப். இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். இது வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் பெஸ்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நான் வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து கருதுறேன். இது எல்லாமே வந்து நானாக வந்து தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் என்னுடைய சர்க்கிளில் யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது ஒன்று சொல்லி நான் அப்படி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதாவது வந்து த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் அப்படி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சமீபத்துலேயும் அதே மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் வந்தது. அதில் பார்த்தா வந்து அங்கூர் வரிக்கூடைய ட்வீட்ஸ் அந்த த்ரெட்டு தான் வந்துருந்தது. அங்கூர் வரிக்கூவை நான் வந்து ஒரு சில வருடங்களாகவே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் இந்த த்ரெட்டை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இதை பார்த்ததும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த த்ரெட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் படித்து பாருங்கள், சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கூர் வரிக்கோ யார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, குரூப் ஆன் கம்பெனி இன்றைக்கி வந்து அது நியர்பை அப்படின்ற பேரில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனியோடைய சிஇஓவாக இருந்தார். ஓகேயா? ஆனால் இந்த கம்பெனி விட்டு அவர் வந்து விலகிட்டார். ஒரு ஆண்டர்ப்ரனருடைய லைஃப் வந்து எவ்வளோ அன்சர்டன் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியும். இவருடைய ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 39 வயசு. ஓகேங்களா? இவர் 2019 இந்த நிறுவனத்திலேருந்து வெளியேறிடுறாரு. 2020 ஆரம்பிக்கக்குள்ளே இவர்கிட்ட இந்த லாக்டவுன் போட்டாங்கல்ல, இந்த லாக்டவுன் போட்டப்ப இவர்கிட்ட 5 months ஆஃப் கேஷ் மட்டும்தான் இருக்குது இவர்கிட்ட. ஆனால் அடுத்த 18 மாதங்களில் இவர் வந்து ஹீஸ் கோயிங் ஆன் டு மேக் $2 million. டாலர்ஸ் யோசிச்சு பாருங்கள். அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 12-14 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க வந்து 18 months வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேயா? அது எப்படி பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து அந்த த்ரெட்டில் சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக போய் படித்து பாருங்கள். அக்டோபர் 2019 இந்த ஸ்டார்ட் அப் இதுலேருந்து ஹிக்விட். ஓகேயா? இண்டஸ்ட்ரியில் ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சேலரி எடுத்துகிட்டு போவாங்களே, நான் அது கூட எடுக்கல அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். சரி, இதுதான் போயிடுச்சு, நம்ம வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கிறாரு அங்கூர். அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஆல்மோஸ்ட் லைக் டெக்கேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டார்ட் அப், இந்த இதிலலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இவர் வந்து பேசுகிறதுக்கு வந்து அழைக்கிறாங்க. எங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்கள் வந்து இன்சைட்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணலாம், இது மாதிரி நிறையா ஏதாவது கான்ஃபரன்ஸ்லாம் நடந்துச்சுன்னா வந்து கூப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு ஹி ஸ்டார்டட் சார்ஜிங் மணி. ஸோ இவருடைய பெரிய இன்கம் சோர்ஸாக என்ன மாறிடுது அப்படின்னா, இந்த கார்பரேட் டாக்ஸ் வந்து மாறிடுது. ஆனால் போதாத காலம் இவருக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே 2020 மார்ச்ல என்ன நடந்ததுன்னு தெரியும். ஸோ கோவிட் வந்துருச்சு, இன்ஸ்டண்ட் ஓவர ஒரு ஃப்ளிக் ஆஃப் அ பட்டன் வந்து டக்குன்னு வந்து வந்த வருமானம் எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், வேலையை விட்டுட்டாரு,
இப்போ தான் புதுசாக ஒரு வருமானம் வருது அப்படின்னு இன்னொரு லைன் பிடிக்கிறாரு. டக்குன்னு வந்து இது மாதிரி ஒரு கோவிட் வந்ததுனால எந்த கம்பெனியுமே வந்து வீட்டிலேருந்து இனிமேல் வந்து ஆஃபீஸ் போகிறது கிடையாது. இது எப்போ திரும்ப வரும், பேக் டு நார்மல் இன்னைய வரைக்கும் வரல. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இவர் ஹீஸ் லைக் 39, ஆல்மோஸ்ட் 40 வயசு, ஃபேமிலி இருக்குது, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, 5 மாதத்துக்கான சேமிப்பு மட்டும்தான் கையில் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ளே நீங்களும் நானும் இருந்தனா என்ன பண்ணியிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உடஞ்சி போய் ஏன்டா எனக்கு இது மாதிரி ஒன்று ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு உடஞ்சிடுவோம் கரெக்டான. இவர் வந்து அது மாதிரி ஆகலை. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதில் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பிரைட்டர் சைடு இருக்க தான் செய்யும், ஒரு டார்க்கர் சைடு இருக்கும். நம்ம பிரைட்டர் சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வழி வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ ஒரு கதவு முன்னே ஒன்று கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது மாதிரி தான் ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறதுலே மோசமான அவுட்கம் என்ன வரும், நான் வந்து இதை செஞ்சுனா எனக்கு வந்து என்ன விளைவுகள் வரும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் அது. அப்படி பார்க்கக்குள்ள அவங்க 2019 தான் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க. அந்த வீடை வந்து நான் விற்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன். அப்புறம் அதை இன்கேஸ் நான் விற்றுட்டேன்னா 50 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும். அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஒய்ஃப் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, சரி ஓகே நம்ம வீடை விற்கணும்னா டெஃபினட்டாக நம்ம விற்றுடுவோம், விற்றுட்டு நம்ம எங்கேயாவது வந்து மலை பிரதேசங்களுக்கு எங்கேயாவது போய் நம்ம வந்து செட்டில் ஆகலாம், ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பசங்களை வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாம், ஏன்னா வந்து இன்கம் கிடையாது, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறதுக்கு அது வந்து பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு பாதை, ஆனால் நான் அதை சொல்கிறது அப்படி சொல்கிறேன். ஹோம் லோன் மொரட்டேரியம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டு, அந்த ஸ்கீமில் கூட போயிட்டு எனக்கு மொரட்டேரியம் வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாரு இவர். யோசிச்சு பாருங்கள், அப்படின்னா எவ்வளோ டஃப்பான ஒரு டைம்ஸ் வந்து அவங்க வந்து கடந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த 6-7 மாதத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 2020 மார்ச்லேருந்து 2020 அக்டோபருக்குள்ளே 36 லட்ச ரூபாய் வந்து சேல்ஸ் மூலமா அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இதில் இவங்க வந்து ஆன்லைனில் வந்து ஒரு சில கோர்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, இப்படி வந்து உங்களுடைய ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நியூஆன்சஸ்லாம் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, பிராண்ட் ப்ரமோஷன்ஸ், அஃப்லியேட் மார்க்கெட்டிங், நிறைய கோர்சஸ் மூலிமா வந்து 12.68 கோடி ரூபாய் வந்து சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டாக ஆல்மோஸ்ட் 4 கோடி ரூபாய் ஜனவரி 21லேருந்து டிசம்பர் 21 வரைக்கும். யோசிச்சு பாருங்கள், 4 கோடி ரூபாய். இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த ஸ்கோப் ஃபார் மேக்கிங் மணி இருக்குது, ஆனால் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி டெடிக்கேட்டட், நான் வந்து டைம் அண்ட் எஃபர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நடக்குது. இல்லை நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டேன், எனக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்போ தான் நான் பண்ணுவேன், என்னுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிக்கு மட்டும்தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, தே டோன்ட் சக்சீட். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம ஃபீமேல் சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட பேசினாங்கல்ல, அவங்களுக்கும் நான் வந்து இந்த வீடியோவை தான் நான் வந்து அனுப்பணும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா meetkarthik@protonmail.com இமெயில்ஸ் அனுப்புங்க, ஃபோன் நம்பர்ஸை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வேறு ஒரு நாள் உங்கள் யாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.